ജ്ഞാനന്ദമയം ആധാരം സർവവിദ്യാനാമയം ദൈവമുപാസ്മഹേ ശ്രീലക്ഷ്മീവല്ലഭാരംഭാം വികനോ മുനിമധ്യമാം അസ്മദാചാര്യപര്യന്താം വന്ദേ ഗുരുപരമ്പരാം അങ്കനെടുമതിൽ പുടശൂടയൊത്തി എന്നും മണിനകരത്തുളകരയ്ക്കും വിളക്കും ജ്യോതി செங்கதிரோ குலத்திற்கோல் விளக்காய் தோன்றி விண்முழுதும் உயர்கொண்ட வீரன் தன்னை செங்கனிடும் கருமுகிலை ராமன் தன்னை சில்லை நகர் திருச்சித்திரகூடம் தன்னு எங்கள் தனி முதல்வன் எம் பெருமான் தன்னை என்று கொலோ கண் குளிர காணு நாளே கம்பனின் காவிய நாயகம் ராமன் ராமச்சரித்திரம் தொடர்ந்து அனுபவித்து வருகிறோம். அதிலே இன்று பரத சபதம், பரத சபதம் என்பதை பற்றி அனுபவித்து இருக்கிறோம். ராமனும் லக்ஷ்மணனும் சீதையும் சித்திரகூடம் நோக்கி செல்லுகிறார்கள். சித்திரகூட மலையின் காட்சிகளை எல்லாம் பின்னாலே நாம் பார்க்க இருக்கிறோம். சித்திரகூடத்தை நோக்கி செல்கிறான் ராமபிரான். ஆனால் சித்திரகூடம் எங்கு இருக்கிறது என்று அவருக்கு தெரியாது. வழியிலே பரத்வாஜ முனிவரை வணங்கி அவருடைய வாழ்த்தை பெற்று விருந்தோம்பலை பெற்று பரத்வாஜ முனிவர் அங்கேயே தங்கிவிடலாமே என்று சொல்ல, இல்லை பூழிவன் காண நன்னி புண்ணிய துறைகள் ஆட வேண்டும் என்று கட்டளை இருப்பதனாலே ஒரு இடத்திலே நிலையாக தங்க முடியாது. பூண்டமாதவன் நம்மொழி விரும்பினன் புகழ நீண்டதன்று இது நிறை புனல் நாட்டுக்கு நெடுநாள் மண்டைய சிந்தைய இவ்வழி வைகுவன் என்றால் இந்தையா வரும் நெருங்குவரின் ராமன். எனவே தங்க முடியாது. மேலும் ஒரே இடத்திலே தங்கினால் முனிவர்கள் கூட்டம் அதிகமாகிவிடும். அதையினாலே நான் தனியாக சென்று தங்கலாமோ தவிர இது போன்ற பெரிய முனிவருடைய ஆசிரமத்திலே தங்க முடியாது என்று சொல்ல, மேலும் சித்திரகூடத்திற்கு செல்ல வேண்டும் என்றும் ராமனுடைய அவாவினை வெளியிட முனிவன் விடை கொடுக்கிறார். நடுவிலே யமுனைக்கரை தாண்டி செல்லும் பொழுது லக்ஷ்மண பெருமாள் ஒரு தெப்பம் கட்டி அதிலே ராமனையும் சீதையையும் இருத்தி நீந்திக் கொண்டே அந்த தெப்பத்தை இந்த கரையிலிருந்து அந்த கரைக்கு அழைத்து செல்கிறார். இது ஒரு அற்புதமான செய்தி. அகம் சர்வம் கழிஷ்யாமி, சென்றால் குடையாம், இருந்தால் சிங்காசனமாம், நின்றால் மரவடியாம், நீர்கடல் என்றும் புனையாம், மணிவிளக்காம், பூம்பட்டாம், புல்குமரையாம் என்றும் திருமாலுக்கு அரவு என்று அவிசேஷ அம்சமான லட்சுமண பெருமாள் எல்லா காரியத்தையும் எல்லா விதமான முறையிலும் எல்லா நேரங்களிலும் செய்கிறார் என்பது முக்கியமான செய்தி. இப்படி ராமபிரான் வழி கேட்டு சித்திரகூடத்திலே சென்று தங்குகிறார். ராமபிரான் சித்திரகூடத்திலே நிலையாக தங்கலாம் என்று நினைத்த பொழுது அதற்கு ஏற்றார் போலே லட்சுமண பெருமாள் அந்த சித்திரகூடத்திலே ஒரு அழகான பர்ணசாலை என்று சொல்லக்கூடிய இலைக்குடில் ஒரு ஆசிரமத்தை அமைக்கிறார். இதுவரை லட்சுமண பெருமாளுக்கு ஒரு வீடு கட்டுவது எப்படி என்று தெரியாது. ஆனாலும் ராமன் மேல் கொண்ட காதலினாலே அந்த அற்புதமான ஆசிரமம் என்று சொல்லக்கூடிய இலைக்குடில் பர்ணசாலை அமைக்கப்படுகிறது. தேக்கு அடை படையின் செறிவு செய்து பூக்கிளர் நாணலில் புல்லு வேய்ந்து கீழ் தூக்கிய வேய்களின் சுவரும் சுற்றுரு போக்கி மண் எறிந்து அவை புனலின் தீக்கிய என்று அங்கே உள்ள மரங்கள், நாணல் போன்ற புல்கள், ஊஞ்சலை போன்ற மரங்கள்,
மண் இதையெல்லாம் கொண்டு அற்புதமான வர்ணசாலை அமைக்கிறான். அதிலே சீதையும் ராமனும் தங்குவதற்கு இடங்கள் தனித்தனியாக அமைக்கப்படுகின்றன. அதை பார்த்த பொழுது கம்பன் பேசுகிறான், கற்பனை கண்ணாடி மாயம் நீங்கிய சிந்தனை மாமரை தூய பார்க்கடல் வைகுந்தம் சொல்லலாம் ஆயசே ஆயசாலை அரும் பெறலம்பினன் நேயணையின் விரும்பி நிரப்பினான். அந்த இடம் எப்படி இருக்கிறது என்றால், ஞானிகளுடைய மனம், வேதங்கள், தூய பார்க்கடல், வைகுந்தம், அதுபோல அந்த லட்சுமணாலே அமைக்கப்பட்ட தூய சாலை இருந்தது. அதை பார்த்த உடனே காமதேவன் கட்டி அணைத்துக் கொண்டு லட்சுமணி பார்த்து கேட்கிறார், என்று சிந்தித்து இளையவர் பார்த்து இரு குன்று போல குழவிய தோழினாய் என்று கற்றனை நீ இது போல் என்றான். துன்று தாமரை கண் பணி சோர்கின்றான். இப்படி லட்சுமணனை அணைத்து பாவஜேன கிருதஜேன தர்மஜேன வத்சலன் தயா புத்திரேன தர்மாத்மா நசம்வர்த்தம் பிதாமம என்று தயவகன் இல்லாத குறையை நீ போக்கி விடுகிறாயே என்றெல்லாம் லட்சுமணனை கொண்டாடி, அடுத்த பிறவி என்று ஒன்று இருந்தால் இவனுக்கு தம்பியாக பிறந்து நாம் இவனுக்கு சேவை செய்ய வேண்டும் என்று மனத்திலே தீர்மானம் செய்து கொள்கிறான் ராமன். அதே போல பலராமனுக்கு தம்பியாக கிருஷ்ணன் பிறக்கிறான். அடுத்து நாம் இப்பொழுது அயோத்திக்கு செல்லுகிறோம். அங்கே எண்ணெய் தைலத்திலே எண்ணெய் கொப்பரையிலே தசரதனுடைய உடல் இடப்பட்டிருக்கிறது. பரதன் ஊரிலே இல்லை, சத்ருகனும் இல்லை. எனவே பரதனுக்கு செய்தி சொல்லி அனுப்புகிறார்கள். அங்கே பரதனுக்கு தூதுவர்கள் சென்று சொல்லி, அதற்கு முன்னாலேயே பரதன் மனக்கலக்கம் அடைகிறான். கனவு கண்டு தீய சகுனங்களை கண்டு மனம் ஒன்று இருக்கிறான். இப்போது இவர்கள் சென்று உன்னை அழைக்கிறார்கள், அயோத்திக்கு வர வேண்டும் என்று சொல்ல, மன்னன் நலமா என்று கேட்க அருமையான வார்த்தையை சொல்லுகிறான். வலியன் என்று அவர் கூற, வலியன் என்று சொல்லுகிறார், அதாவது ரொம்ப கல் நெஞ்சன் இறந்து விட்டான் என்று சொல்லவில்லை. எனவே சரியான செய்தி தெரியாமல் பரதன் சத்ருகனோடு அயோத்திக்கு வருகிறான். அயோத்திக்கு வந்தபொழுது அயோத்தியை பார்த்தால் எப்படி இருக்கிறதாம், சோகமாக இருக்கிறதாம், மகிழ்ச்சி பொங்கக்கூடிய எந்த சத்தமும் கேட்கவில்லையாம். அங்கே பார்க்கிறான், எப்பொழுது பார்த்தாலும் மகிழ்ச்சியோடு இருக்கக்கூடிய நகரம், அமைதியாக மயான நிலையிலே இருக்கிறது. ஏர் துறந்த வயல் இளமைந்த தோல் பார் துறந்தன தன் தலை நெல்லினும் நீர் துறந்தன தமரை நீற்றன பார் துறந்தனள் பங்கைய செல்வியே. லட்சுமி கடாட்சம் இல்லை, பார் துறந்தனள் பங்கைய செல்வியே. வயல்களிலே விவசாயம் நடக்கவில்லை, ஆணும் பெண்ணும் அழகான அலங்காரங்கள் செய்து கொள்ளவில்லை. பாடல் நீத்தன பண் தொடர் பான் கூடல் ஆடல் நீத்தரங்குடகன் புனல் சூடல் நீத்தன சூடிகை சூடிகை மாடம் நீத்தன மங்களவல்லையே நகையிழந்தன வால்முகம் நாரகில் புகையிழந்தன மாளிகை பொங்கழல் சிகையிழந்தன தீவிகை தேமலன் தொகையிழந்தன தோகையரோதியே. அங்கே முகத்திலே மகிழ்ச்சி இல்லை, மாளிகையிலே மனம் வீசக்கூடிய அகில் புகை இல்லை, தீபங்களெல்லாம் சரியாக எரியவில்லை. ஆவி நீக்க உடல் என அங்கே இருக்கிறது என்ன தன்மை இளையவனே என்றான். சத்ருகனை பார்த்து பரதன் கேட்கிறான், நம் நாடா வேறு எங்கேயாவது வந்து விட்டோமா, இப்படி இருக்காதே,
இதை அழகிழந்த நகரை பார்த்து ஏற்கனவே தீய கனவு கண்டு இப்பொழுது நகரமும் சோகமயமாக இருப்பதனாலே பார்ப்பவர்களெல்லாம் பரதரையும் சத்ருகனையும் பார்த்த உடனே மகிழ்ச்சியோடு வரவேற்பது செய்யாமல் கதவை சாத்திக் கொண்டு செல்லுகிறார்களாம். மன்னர் வைகும் வளநகர் போலு மீது என்ன தன்மை இளையவனே என்றான். திருநகர் திரு தீர்ந்தனாம் என்றான். லட்சுமி இல்லை போல இருக்கிறதே, லட்சுமி கடாட்சம் இல்லையே. நாடென்ப நாடா வளர்த்தென்ப நாடல்லது நாட வளர்த்திரு நாடு அல்லவா. இதற்குள் கைகேறி அழிப்பதாக செய்தி வருகிறது. கைகை எதிரே செல்லுகிறான் பரதர். மூன்றெழு காதலால் உளறிப்பாள் தொழ வேண்டினன் எய்தினன் உள்ளம் இம்முவால் அந் தகை நெடுமுடி அரசர் கோமகன் யாண்டையன் பணித்தீர் என்று கை கூப்பினான். கைகை அழிக்கிறாள், கைகேரத்திலே செல்லுகிறார். செல்ல உடனே கேட்கிறான், அம்மா அப்பா எங்கே? அவள் கொஞ்சம் கூட கலங்காமல் அழிவில் சிந்தையாள் என்கிறான் கம்பன். அழிவில் சிந்தையாள் என்ன சொல்லுகிறாள்? தேனவர் தெரியலான் தேவர் கைதொழ வானகம் எய்தினான் வதுந்தல் என்றாள். என்ன கொடுமை, என்ன கொடுமை! அப்பா இறந்து விட்டார். அம்மா சொல்லுகிறாள், அப்பா இறந்து விட்டால் கவலைப்படாதே, வானகம் எய்தினான் வருந்தல் என்றாள். இப்படி சொல்வதற்கு உன்னை தவிர வேற யாருமா முடியும்? நீயரது ஒரு செய்ய நினைப்பரோ. இந்த ஒரு தீய செய்தியை, வருத்தமான செய்தியை வருத்தமின்றி உரைக்கிறாயே அம்மா. எழுந்தனன் ஏங்கினன் இறங்கி பின்னரும் விழுந்தனன் விம்மினன் என்னாக சொல்கிறான் கம்பன். எழுந்தனல் ஏங்கினன் இறங்கி பின்னரும் விழுந்தனன் விம்மினன் அழிந்தனன் அகற்றி மொழிந்தனன். அம்மாவை பார்த்து சொல்லுகிறான், அறந்தனை வேறறுத்து அருளை கொன்றனை சிறந்தனின் தன்னலி திருவை தேகழித்து இறந்தன யாமினின் இறைவன் ஈடியை மறந்தனை உனக்கு இதின் மாசுமேருண்டோ. அம்மா அம்மா, ஏனம்மா இப்படி நடந்தது, எப்படி நடந்ததுன்னு கேட்கிறார். அதற்கு எந்தனையும் யாயும் எம்பிரானும் எம்முனும் மந்தனில் பெரும் குணத்து ராமநாதலால் வந்தனை எவன் கடல் வைத்த போததால் சிந்தனை இவன் கொடும் துயர் தீர்களால். ராமன் எங்கே, அண்ணா எங்கே, அப்பா இல்லை என்றார்கள். எனவே அண்ணா எங்கேன்னு கேட்கிறார். வந்தனை அவன் கடல் வைத்த போததால் சிந்தனை வெண் கொடு துயர் தீர்களாது. என் துயர் தீர வேண்டுமானால் தலைக்கோமையில்லா அதான் தாழ் சேர்ந்தா கல்லால் மனக்கவலை மாற்றல் அறிவு. ராமனை கேட்கிறார். அதை கேட்ட உடனே செவ்வடு சிலையினாய் தேவி தம்பி என்று இவ் இருவரோடும் காணத்தான் என்றாள். தம்பியும் மன்னனும் தாரத்தோடு காட்டுக்கு சென்று விட்டார்கள். அப்படி கேட்கிறான், அப்பா இருந்த பொழுது அண்ணா காட்டுக்கு போனாரா? அப்பா போன பிறகு ராமன் காட்டுக்கு போனாரா? போயது தந்தை விண்புக்க பின்னரோ ஆயதன் முன்னரோ? கைகை கூறுகிறாள், கோமகன் இருக்கவே வனத்தவன் ஏகினான் அப்பா இருக்கும்போதே காட்டுக்கு போனார். பரதனுக்கு உள்ளம் கொதிக்கிறது. சுடித்தன கபோலம் சுற்று தீச்சுவர் பொடித்தன மடித்ததுவாய் மண்பக அடித்தன ஒன்றொடும் ரசினி எஞ்சவே. எல்லோரும் பயப்படுகிறார்கள். பொறுமையான பரதன், அமைதியான பரதன் ஆர்ப்பரிக்கும் கடல் போல பொங்கி எழுகிறார். வெஞ்சின கூற்றும் தன் விழி புதைத்ததே, எவனே பயப்படுகிறானாம். குடியவே என் கோபத்தால் இடியை போல பேசுகிறார். அம்மா அம்மா, நீங்கள் அம்மாவா? நோயிரல்லி உன் கணவன் தன் உயிருண்டீர். கம்பநாதகம், பரதனுடைய கோபம். நோயிரல்லி அம்மா, நீங்கள் நோய் அல்ல. என் தந்தை ஒருவேளை நோயால் இருந்தால் கூட அந்த நோயும் தந்தையோடு போய்விட்டிருக்கும். ஆனால் நீங்கள் தான் என் தந்தைக்கு வந்த நோய், தந்தைக்கு தந்தையை பீடித்த நோய். நோயாகி நீர் உயிரோடு இருக்கிறீர்கள்.
நோயாளியாக என்னுடைய தந்தை இறந்து விட்டார். எனவே நோய் அல்ல நீங்கள், நோயிரல்லீர் உன் கணவன் தன் உயிருண்டீர் இன்னும் இருக்க பெறுவீரே மாயீர் மாயா மண்பழி தந்தீர் முளை தந்தீர் தயிரே நீர் இன்னும் எனக்கெல்லாம் தருவீரே தயிரே நீர். அந்த காலத்திலேயே திரேதாயுகத்திலேயே இப்போது சாதாரணமா நடக்கும் நிகழ்ச்சியாக இருக்கிற பல வீடுகளிலே அம்மாவா நீங்கள், தாயா நீங்கள், பேயீரே நீர் மாயி அம்மா நீங்கள் ஏனம்மா இறக்காமல் இருக்கிறீர்கள். எவ்வளவு கொடுமையான வார்த்தை, சூழ்நிலை பாருங்கள். நீங்கள் இன்னும் இறக்கவில்லையா? புயா நின்றே நின்னமும் என் முழு உடல் வந்தான் கையால் கல்லை புல்லடகும் கலமேந்தி வெய்யோ நானின் சாலியில் வெஞ்சோர முதும் நெய்யோரும் நின்றது நின்றால் நினையாரோ. நான் இன்னும் உயிரோடு இருக்கிறேனே, ராமபிரான் கோதண்டராமன் வில்லார் தோளான் கோதண்டராமன் காட்டுக்கு சென்று விட்டானே, உங்களை கொன்றுவிட வேண்டும் ஆனால் என் அண்ணா அதை அனுமதிக்க மாட்டார். பாரோர் கொல்லார் யானுயிர் பேணி பழிபூனே. உலகத்திலே யாருமே மூத்தவனருக்கு இளையவனுக்கு பட்டாபிஷேகம் செய்ய மாட்டாயில்லம்மா. தீராதொன்றால் நின் பழி ஊரில் திருநில்ல ஆரோடெண்ணிற்று ஆரூரை தந்தார் அறம் எல்லாம் வேறோடும் கேடாக முடித்து என் விளைவித்தம்மா. வாளினாலே மரணம் உண்டாகும், கத்தினாலே மரணம் உண்டாகும், அஸ்திரங்களினாலே மரணம் உண்டாகும். வாயாலே என்னுடைய தந்தையை கொண்டு விட்டாயம்மா. கொன்றேன் நான் என் தந்தையை மற்றும் கொலைவாயால் என் பழி தீருமாம்மா. வேறு வழி இல்லாமல் இனிமேல் உன்னிடத்திலே நிற்பது பாவம் என்கிறார். இங்கே நிற்றலும் பாவம், உன்னை பார்ப்பது பாவம், நீ அம்மா வல்ல என்று சொல்லிவிட்டு நேரே கோசல இடத்திலே செல்லுகிறார். அங்கே கோசல இடத்திலே சென்று அவர் காலிலே விழுந்து காண்தகுதட கையினன் கமல மலச்சீடனி பூண்டனன் கிடந்தனன் புலம்பினானரோ. கோசல இடத்திலே சென்று ராமபிரான் கீழே விழுந்து பூமியிலே விழுந்து அழுகிறார். எந்த அண்டையன் அப்பா இங்க இருக்கிறார், என் அண்ணன் இங்க இருக்கிறார், வந்த விதமியன் இம்மருக்கம் காணவோ. நான் அங்கேயே இருந்திருக்கலாமே, பாட்டி வீட்டிலேயே இருந்திருக்கலாமே. இதை பார்ப்பதற்காக ஓரோடி வந்தேன், இதற்காகவா என்னை அழைத்தார்கள். சிந்தையின் ஊரு துயர் தீர்த்திரரேனும் அந்தர தமரரும் மழுது சோரவே பொடித்தளம் தோடுற புரண்டு சோழ்கின்றான். கீழே விழுந்து புரள்கிறார். பரதன் என்றொரு பழி படைத்தது என்னுமால் பழியனா பரதன் பழியனாகி விட்டேனே. கோசலை பரதனுடைய உண்மையை உணர்ந்து கேட்கிறாள். கை கையனுக்கோ மகள் இழைத்த கைதவம் ஐயரி அறிந்திலை போலுமால் என்ற கை கையன் கோமகள் கை கை இழைத்த கைதவம் அந்த சூழ்ச்சி ஐய நீ அறிந்திலை போலுமால் உனக்கு தெரியாதா என்று கேட்க கோசலை தெளிவாக கேட்கிறார். தாய் மகன், மகனுக்கு தெரியாமலே தாய் தீர்மானம் செய்தாளா? மகனுக்கு தெரியுமா? அதனாலே மகனே உனக்கு கை கை செய்து தெரியாதா என்று கேட்க எப்படி சொல்லுவான் பாவம்? சபதம் செய்கிறான். அந்த காலத்திலே இப்போது கூட சில இடத்திலே அது இருக்கிறது. சத்தியத்தை நிரூபிக்க சபதம் செய்வார்கள். குழந்தையை மேலே சபதம் செய், நெருப்பை அணைத்து சபதம் செய், இப்படி எல்லாம் சொல்லுவார்கள். சபதத்திற்கு மரியாதை இருந்த காலம், உண்மையை வாய்மையை நம்பிய காலம். எனவே பரதன் கோசலத்திலே சபதம் செய்கிறார். அறம் கெட முயன்றவன் அருளில் நெஞ்சினன் பிறன் கடை நின்றவன் பிறரை சீறினோன் மரம் கொடுமன் உயிர்
கொண்டு வாழ்ந்தவன் துறந்த மாதவை கரும் துயரம் சூழ்ந்துளோ. தர்மத்தை யார் அழிக்க நினைத்தானோ, அல்லில்லாமல் யார் இருக்கிறானோ, பிறரை யார் திட்டினானோ, அநியாயமாக உயிர் கொலை புரிந்தானோ, முனிவர்களுக்கு துன்பம் அளித்தானோ, அவர்கள் போகக்கூடிய பாவத்திலே போவேன், நான் என் அன்னையோடு சேர்ந்து இந்த சதி செயலிலே ஈடுபட்டிருந்தால், குறவரை மகளிரை வாழில் கொன்றுள்ளோர், ஆச்சாரியனை எவன் கொன்றானோ அந்த பாவத்திலே போவேன், நான் ராமண்ணாவை காட்டுக்கு அனுப்ப காரணமாக இருந்தான், பெண்களை கொன்றால் எந்த பாவத்திலே போவானோ அந்த பாவத்திலே போவேன், நான் ராமண்ணாவை கொல்ல காரணமாக இருந்தேன், புறவலன் தன்னொரு அமரில் புக்குவுடன் விரவலர் வெண்ணிடை விழிக்க மீண்டுள்ளோன், சண்டைக்கு சென்று சண்டை போடாமல் உயிரை காத்துக் கொள்வதற்காக எவன் தப்பி ஓடி வந்தானோ அவன் போகும் பாவத்திலே போவேன், இரவலர் அருநிதி எறிந்து ஒவ்வினோன், தானம் கொடுத்ததை எவன் திருடுகிறானோ, பரிசு கொடுத்ததை எவன் பறிக்கிறானோ அந்த பாவத்திலே போவேன், களைத்த தன் துளவினோ தலைவன் அல்லன் என்று அழைத்தவன் அறநெறி அந்த நாள் அரில் பிழைத்தவன் பிழைத்திலா மறையை பேணலாது இழைத்தவன் பொய்யனும் விழுதை நெஞ்சினோ. பஞ்சமகா பாதங்கள் என்று சொல்லுவார்களே, அப்படிப்பட்ட பொய் சொல்லுதல், திருடுதல், கொலை செய்தல், அது போன்ற பாவத்திலே செய்வேன், தாய் பசி உடன்பு உயிர் தளர தான் தனி, பாய் பெறும் பால் வயிறளிக்கும் பாவியும் நாயகன் பல நடந்தவனும் நன்னு மத்தியேறி நரகத்து கடிந்து செல்கையா, நீன்றால் பசி காண்பாலாயினும் செய்யக்க சான்றோர் பழிக்கும் வினை, தாய் பசியாக இருக்கும் பொழுது எவன் தனியாக தான் உண்கிறானோ அந்த பாவத்திலே போவேன் என்று சொல்லுகிறான். பொய்க்கறி கூறினோன் போரு கஞ்சினோன், பொய் சாட்சி சொன்னவன் எந்த பாவத்திலே போவானோ அந்த பாவத்திலே போவேன், போருக்கு அஞ்சினவன் எந்த பாவத்திலே போவானோ அந்த பாவத்திலே போவேன், கை கொள்ளும் அடைக்கலம் கலந்து அவ்வினோன், அடைக்கலம் தந்த பொருளை எவன் அனுபவிக்கிறானோ அந்த பாவத்திலே போவேன், அந்த உணையுளை அணலில் ஊட்டினோன், அந்தனருடைய வாழ்கின்ற இடத்தை எவன் நெருப்பு வைத்தானோ, மைந்தரை கொன்றுள்ளோன், பிள்ளையை கொன்றவன், வழக்கில் பொய்க்கிறோன், வழக்கிலே பொய் சாட்சி சொன்னவன், நிந்தனை இதேவரை நிகழ்த்தினோன் போகும் என்று எருநரகத்து வீழ சொல்லிக்கொண்டே போகிறான். சபதம் செய்து கொண்டிருக்கிறான் பரதன் கோசலை எதிரிலே, தான் பழியில்லாதவன் என்று காட்டுவதற்காக, கன்றுயில் ஓய்ந்து உகர் கலந்து பால் உண்டோன், நான்கு காம்புகள் உண்டு பசுக்கு, பசுக்களுக்கு நான்கு காம்புகள், அதிலே ஒரு காம்பை கறக்க மாட்டார்களாம், மூன்று காம்பிலே தான் பால் கறப்பார்களாம், ஏனென்றால் கன்றுக்காக இது விடுவார். அப்படி இல்லாமல் கன்றுயிர் ஓய்ந்து உகக்கறந்து பால் உண்டோன், மன்றிலை பிறர் பொருள் மறைத்து ஒவ்வினோன், பிறருடைய பொருளை யார் பஞ்சமாக மறைத்து அனுபவிக்கிறானோ, நன்றியை மறந்திடும் நயனில் நாவினோ, என்னென்று கொண்டார்க்கும் உண்டாம் உயிவில்லை செய் நன்றி கொன்ற மகளுக்கு, இப்படி சொல்லிக்கொண்டே போகிறார். சோறு தன்மையுள்ளோர் பசிக்கத்துள்ளோர், விருந்து புறத்தால் பதனுண்டல் சாவா மருந்தெனினும் வேண்டற்பாத்திருந்தாரி வியாபோ கிண்ணாதியோ நரக ஆபோஷனம் சுராபானம் அன்னம் கோம அம்சபக்ஷணம், பிறர் பசித்திருக்க எவன் தனியாக உண்கிறானோ அவர்களுக்கு அந்த பாவத்திலே நான் போவேன், இப்படி சொல்லிக்கொண்டே போகிறார். கண்ணியை அழிகைய கருவினோன், கல்யாணமாகாத பெண்ணை எவன் அழிக்க நினைத்தானோ, குரு பன்னியை நோக்கினோன், குரு பத்தினியை யார் தவறாக பார்த்தானோ, பருகினோன்னரை மது குடித்தவன், பொன்னிகள் கலவினில் பொருந்தினோன் எனும் இன்னவர் ஊருகதி என்னதாகவே, பொன்னை திருடியவன். இப்படி உலகத்திலே எத்தனை பாவங்கள் உண்டோ அத்தனையும் சொல்லுகிறார். மறுகில் தொல்குளங்களை மாறியிட்டு இயக்கினோன், சிறுவிலை எளியவர் உணவு திந்தினோன், நரியன அயலவர் நாவில் நீர் வர உரம் பதம் நுங்கிய ஒருவன் ஆகையா,
விலை உயர்ந்ததாய் அளவில் குறைந்ததாய் உள்ள உணவை எவன் விற்கிறானோ அந்த பாவத்திலே நான் போவேன். அந்த காலத்திலேயே என்ன அழகாக பேசுகிறான். நுகர்வோர் நலவெல்லாம் பேணப்பட்டிருக்கிறது. இதை கம்பன் காட்டுகிறான். வில்லினும் வாளினும் விரிந்தான் தொழில் புள்ளிடை உகத்தனும் பொய்மை யாக்கையை சில்பகல் ஓம்புவான் செருநது சீரியன் இல்லிடை இடுபதம் ஏற்க என் கையா. அம்மா, நான் நல்லவர்கள் பெரியவர்கள் நேர்மையர்கள் செய்யக்கூடிய செயல்களையும் அவர்கள் வெறுக்கக்கூடிய செயலையும் இங்கே உங்களிடத்திலே நான் இதுவரை சொல்லி வந்தேன். எனவே தவறான செயலை செய்தால் நிச்சயம் பாபம் கிடைக்கும், நல்ல செயல் செய்தால் புண்ணியம் கிடைக்கும். ஆகையினாலே அம்மா, நான் தான் ராமண்ணாவை காட்டுக்கு அனுப்ப துணையாக உடனாக இருந்தேன் என்றால் மேற்கூறிய பாவங்கள் எல்லாம் என்னை வந்து அடையட்டும் என்று சொல்லி அழுகிறான் அழுகிறான். நெடுஞ்சான் கிடையாக கோசலி காலிலே விழுந்து, அம்மா என்னால் என்ன செய்ய வேண்டும் என்றே தெரியவில்லையே அம்மா, எனக்கு எதுவுமே தெரியாதே அம்மா என்று சொன்ன பொழுது கோசலி கூறுகிறாள், தூய வாசகம் சொன்ன தொன்றலை தீய காணகம் திருவின் நீங்கி போய் நான் வர கண்ட பொம்மலாள் ஆய காதலால் அழுது புள்ளினாள். ராமனே எதிரே நிற்பது போல பார்க்கிறாளாம். விம்மி விம்மி நின்று இவை விளம்புவள் உன்ன நைந்து நைந்து உருகும் அன்பு கூரன்னை காலில் வீழ்ந்து நயர் அண்ணலோ சொன்ன நீர்மையால் தொழுது மாழ்கினான் இன்ன வேலை வாய் முனிவன் எய்தினார். அப்பொழுது கோசலி சொல்லுகிறாள், மறுயில் மைந்தனே வள்ளலுந்தையாரில் ஏறினாளே இரண்டின் சிறுவசை கடன் செய்து தீர்த்தி என்று உருவல் மேயினாள் உரையு மேயினாள். வேறு வழி இல்லாமல் பரதனை பார்த்து கோசலி சொல்லுகிறாள், தந்தைக்கு செய்ய வேண்டிய கடனை செய்துவிடு. இதிலே சில மாற்றங்கள். நீண்ட காலமாக இந்த ராமாயண கதை வழங்கி வருவதனாலே சில சில மாற்றங்கள், சிறிய சிறிய மாற்றங்களை சிலர் செய்திருக்கிறார்கள். அதிலே பரதன் தான் இமக்கணம் செய்தான் என்றும் சிலரை மறுப்பவர்களும் உண்டு. அங்கே எண்ணெய் கொப்பிலே இருந்த தந்தையினுடைய திருமேனியை பார்க்கிறான், மண்ணில் மேல் விழுந்து அலறி மாழ்குவான் மண்ணல்லாடியான் அவனி காவல என்னை உண்ட கொள்கையில் கொள்மேனியை கண்ண நீரினால் கழுவியாட்டினான். இந்த எண்ணெயிலே இருக்கக்கூடிய அந்த திசனை பார்த்தான். பரதன் செல்லும் பொழுது அற்புதமாக சக்கரவர்த்தியாக ராஜாதி ராஜனாக பார்த்த அந்த தயரதன் இப்போ எண்ணெய் குப்பரையிலே திருமேனியான இருந்ததை பார்த்து அழுகிறான். பிறகு செய்ய வேண்டிய இறுதி கடன்களை செய்கிறார்கள். எய்தி நூலோளோ முடிந்த யாவையும் செய்து தீக்களம் திருத்தி செல்வனை வெயிலில் ஏற்றினார் வீரனும் தைவால் பொய்யராம அக்கடன் கடித்தி போந்தென்ற. இப்படியாக பரதன் பார்க்கிறான். அவன் நினைக்கிறான், என்ன நினைக்கிறான் தெரியுமா, துறந்து போயினான் உந்தை தோன்றல் நீ பிறந்து பேரறம் பிழைத்தது என்ற போது இறந்து போயினான் இருந்தது ஆண்டு அது மறந்து வேறுவோர் மைந்தனாம் கோலாம். தன்னுடைய அண்ணனை புகழ்ந்து பேசுகிறான் தம்பி ஆகிய பரதன். என்ன நினைக்கிறான், உரைசை மன்னர் மற்ற எண்ணில் யாவரே இரவிதன் குலத்து எந்தை முந்தையோர் பேரத பூசணிக்கு உரிய பேரிலே நரசு தந்தைக்கு ஈமக்கணம் கூட செய்யக்கூடாது என்று மறுக்கப்பட்ட நான் ஒரு நாட்டுக்கு தலைவனாக முடியுமா? பூவில் நான் முகன் புதல்வன் ஆதியம்
முக்காயில் மண் அழுத்தம் தருமநீதியால் தேவராயினார் சிறுவனாகியே அவனான் பிறந்து அவக்கனானவையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானொறையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்று தேவர்களாக மாறுகிறார்கள். ஆனால் நான் கேவலமாக ஆகிவிட்டேனே. என் அன்னை எனக்கு செய்த அழகு இருக்கிறதே, அன்னையா எனக்கு அழகு செய்தவா. இப்படியாக ஈமக்கடன் முடித்துவிட்டு பரதன் சொல்லுகிறான், நான் சென்று ராமனை அழைத்து வரப் போகிறேன். எனவே அதற்காக நான் அவையோரை கலந்து ஆலோசித்து இப்போது நான் முடிவெடுக்க இருக்கிறேன் என்று சொல்லி பரதன் மந்திராலோசனை செய்து சபையை கூட்டுகிறான். அங்கே தன் கருத்தை தெரிவிக்க இருக்கிறான். பிறகு ராமனை நோக்கி சித்திரகோடம் செல்ல இருக்கிறான். தொடர்கிறது கம்பனின் காவிய நாயகனின் கதை. ராமனை எண்ணி மகிழ்ந்திடு நெஞ்சதில் காமமகிழ்ந்து தெளிந்திடுமே, ஊமகள் நாதன் புரிந்திடு நன்மையை புண்மையினாவும் புகந்திடுமோ, தேனமர் பொய்களில் மீனினம் துள்ளிட தென்றலும் தென்னையும் தூண்டிடவே, வானவர் கை தொழ வண்டி நமாத்திழவாழ் துளி சோழகுழாரண்யமே. மங்கள சாதனபரி மதாச்சாரிய புரோகமே சர்வைசூர் வீராச்சாரிய கிருத்தாயா சுமங்கலம் லட்சுமி வல்லபகங்கல்ப வல்லபாய மகாத்மனே ஸ்ரீமத் விகணசே பூயாத் நித்யஸ்ரீ நித்யமங்கலம் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.